ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நமக்கு லாக்டவுன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட லாஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ் டே. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நமக்கு லாக்டவுன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோடைய லாஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுற இடியம்ஸ். இந்த 7 டேஸும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு லாங்குவேஜில் வந்திருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு சின்ன எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு ஒரு 7 டேஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ், ஏன்னா இப்போ நமக்கு லாக்டவுன் வந்து ஒரு இன்னொரு 1 மோர் வீக் நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கிறதுனால இன்னொரு ஒரு ஷார்ட் டைம் 7 டேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இருக்கிற டைமில் நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் இருக்கும் அண்ட் நமக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இடியம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக அதே நேரம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடியம், ஷோயிங் ட்ரூ கலர். ஷோயிங் ட்ரூ கலர் அப்படின்னா நம்ம வந்து இடியம்க்கு எப்போவுமே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே லிட்ரல் மீனிங் பார்க்கக்கூடாது. இதோடைய அர்த்தம் என்னென்னா அவனுடைய உண்மையான சொரூபம் தெரிஞ்சது, அவனுடைய உண்மையான கேரக்டர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஷோயிங் ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ தாட் ஹி வாஸ் நைஸ் பட் ஹீ ஷோட் ஹிஸ் ட்ரூ கலர். நான் வந்து அவனை ரொம்ப நல்லவன் நினச்சேன், ஆனால் அவன் வந்து அவனோட உண்மையான ஒரு கலரை, உண்மையான நிறத்தை காமிச்சிட்டான், உண்மையான கேரக்டரை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழ்லேயும் கூட நம்ம சொல்லுவோம் அவனோட சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாரும் யூஸ் பண்ணுறது அவனோட சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு நம்ம அந்த கலர் ரிலேட்டடாக தான் பேசுவோம். அதே மாதிரி தான் இது சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னா அவன் வந்து நல்லவன் மாதிரி நடித்தான் ஆனால் உண்மையில் நல்லவன் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அதே தான் இதுவும், ஐ தாட் ஹி வாஸ் நைஸ், நான் அவன் ரொம்ப நல்லவன் நினச்சேன் பட் ஹீ ஷோட் இஸ் ட்ரூ கலர். ஆனால் அவனோட உண்மையான கேரக்டரை, உண்மையான நிறத்தை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, பீன்ஸ் நமக்கு தெரியும், அதாவது குட்டி குட்டி பயறு, அதெல்லாம் வந்து கீழே போட்டோம் அப்படின்னா பாருங்க அப்படி செதறி எல்லா பக்கமும் போயிடும், அதை திரும்பி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு ரகசியமாக வைக்க வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து தெரியாதனமாக வெளியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்ற இந்த இடியத்துக்கு அர்த்தம். இது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது தான், நீங்களும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் ட்ரஸ்ட் ஹர் ஷி வுட் ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அவளை நம்பாத, அவள் எப்போ வேணாலும் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிடுவா. நீ அதாவது ஒரு ரகசியமாக இவங்கக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம யார்கிட்டயே சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லலாம், வார்னிங் கொடுக்கலாம், ஏ அவளை நம்பாத, அவள் எப்போ வேணாலும் உளறிடுவா, எங்கேயாவது வெளியே போய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்கிறது தான் டோன்ட் ட்ரஸ்ட் ஹர் ஷி வுட் ஸ்பில் த பீன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸோ டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னா, யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முழுசாக நம்பக்கூடாது, கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கணும், முழுசாக நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் டேக் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ நீட் டு டேக் எனி திங் தட் ஜான் சேஸ் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது என்ன அப்படின்னா, ஜான் என்ன சொன்னாலும் அதை வந்து நான் அப்படியே நம்பாமல் கொஞ்சம் அதில் வந்து ஒரு சந்தேக கண்ணோடு நான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ நீட் டு டேக் எனி திங் தட் ஜான் சேஸ் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்றதுக்கு பதிலாக கிரெயின் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தி பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஸோ பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ தான் டிசிஷன் எடுக்கணும், நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இடியம்ஸை வந்து எப்போவுமே வந்து ஃபுல் சென்டென்ஸாக, ஒரு எக்ஸாம்பிளாக பெரிய சென்டென்ஸாக சொல்லணும்னு இல்லை, இந்த இடியம் மட்டும் சொன்னால் கூட சம்டைம்ஸ் கம்ப்ளீட் மீனிங் அது கொடுக்க தான் செய்யும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் ரிகார்டிங் த கோர்ஸ். இது என்ன அப்படின்னா, ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஜாயின் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா, அப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ தான் டிசைட் பண்ணிக்கணும், சேரணுமா வேண்டாமா நீ டிசைட் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு த பால் இஸ் இன் யோர் கோர்ட் ரிகார்டிங் த கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிகார்டிங் த கோர்ஸ் சொல்லாமல் கூட த பால் இஸ் இன் யோர் கோர்ட், அதாவது கான்வர்சேஷனில் போகும்போது
நம்ம வந்து வெறும் இடியம் மட்டும் சொன்னாலே அது கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துரும். ஸோ த பால் இஸ் இன் யர் கோர்ட் ரிகார்டிங் த கோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு சைட்லேருந்தும் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், பட் அட் த சேம் டைம் சிட்டி லைஃப்பையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படி இருக்கிறவங்க சில பேர் அவங்க வீடு பக்கத்தில் ஏதாவது குட்டி ஒரு வில்லேஜில் பீஸ்ஃபுல்லான காமான ஒரு லைஃப்பில் இருக்கலாம், பட் அவங்க பார்க்குற வேலை வந்து சிட்டியில் இருக்கலாம். ஸோ டெய்லி வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போய் வேலை பார்த்துருவாங்க, தங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஐ கேன் என்ஜாய் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்குது, சிட்டியில் இருக்கிற பெனிஃபிட்டும் கிடைக்குது, வில்லேஜ் சைடில் இருக்கிற பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஐ கேன் என்ஜாய் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு, டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ். ஸோ டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பக்கத்தில் வச்சு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ தான் அதோடைய தப்புலாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இட் லுக் ஃபைன் பட் த டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குகிறோம், இப்போ டிஸ்பிளேயில் இருக்கிற ஒரு சாரி இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று தூரமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுறோம், பட் பக்கத்தில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது ரொம்ப வெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இதை வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் சொல்லலாம். நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோன்னா பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் செம கலரில் போட்டிருப்பாங்க, பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன ஒரு அழகான ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம பார்த்தா தான் அதோடைய அந்த குவாலிட்டி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் லுக் ஃபைன் பட் த டெவில் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வார்ம். இதில் வந்து ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வார்ம்னு சொல்லலாம், கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதாவது இது என்னென்னா, சீக்கிரமாக போனாதான் உனக்கு வந்து எதுனாலும் நல்லது கிடைக்கும் அப்படின்றது. தமிழில் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பந்திக்கு முந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் பந்தியில் போய் சாப்பிட்டா தான் எல்லா சாப்பாடும் உனக்கு கிடைக்கும், போ லாஸ்ட்டாக போனால் காலியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடாக உள்ள மாதிரி உள்ளதான் இது, ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து சாப்பாடு மட்டும் ரிலேட் பண்ணி சொல்கிற இடம் கிடையாது, எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, த சேல் ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM, த ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வார்ம். அதாவது சேல், அதாவது ஒரு கடையில் வந்து டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கிறாங்க, கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, நீ சீக்கிரமாக போனீங்கன்னா உனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் கம்மி விலையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் த சேல் ஸ்டார்ட்ஸ் அட் 6 PM, த ஏர்லி பேர்ட் கெட்ஸ் த வார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தெர் ஆர் மோர் ஃபிஷ் இன் த சி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடல்கள் நிறையா மீன்கள் இருக்குது, அதாவது நிறையா வேர்ல்டில் வந்து நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம், இது போச்சுன்னா இன்னொரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தெர் ஆர் மோர் ஃபிஷ் இன் த சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஜாப், இது வந்து எனக்கு போயிடுச்சு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா, தெர் ஆர் பிளென்டி மோர் ஃபிஷ் இன் த சி அப்படின்னா, இது போனால் போயிட்டு போகுது, இதை விட நல்ல வேலை எவ்வளவோ உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். மேக் மேட்டர்ஸ் வர்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து பிரச்சனையில் இருக்குது, இதில் வந்து நீ கூட கொஞ்சம் வந்து பிரச்சனையாக்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ வந்து தமிழ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தோன்னா, எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா, ஏற்கனவே எரிஞ்சது இதை கூட கொஞ்சம் வேற நீ எண்ணெய் ஊற்றுறியா அப்படின்னு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ள இடியம் தான் இது, டு மேக் மேட்டர்ஸ் வர்ஸ் இல்லைனா டு மேக் திங்ஸ் வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். To make matters worse, she sent a rude message to her friends group. இது என்ன அப்படின்னா, விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக்குற மாதிரி ஒரு ரொம்ப ரூடான, ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு அனுப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு சண்டேல கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் சண்டேல இருக்கிறாங்க, பட் இதில் கூட கொஞ்சம் பிரச்சனையே வர்ற மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த குரூப்பில் ஒரு ரொம்ப ரூடாக எல்லாரையும் ரொம்ப திட்டி மோசமான ஒரு மெசேஜையும் வேற அனுப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறது தான் டு மேக் மேட்டர்ஸ் வர்ஸ் ஷீ சென்ட் அ ரூட் மெசேஜ் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், ஃபீலிங் அண்டர் த வெதர். ஸோ ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னா,
கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஐ எம் நாட் கம்மிங், ஐ எம் ஃபீலிங் அ பிட் அண்டர் த வெதர், நான் இன்றைக்கி வரல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஐ எம் நாட் கம்மிங், ஐ எம் ஃபீலிங் அ பிட் அண்டர் த வெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ குவிஸ் டைம். இப்போ நான் கேட்குற இடியம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவர் ரகசியத்தை வெளியே சொல்லிடுவா, அவளை நம்பாத அவர் ரகசியத்தை வெளியே சொல்லிடுவா. நெக்ஸ்ட் ஒன், அவனை நான் நல்லவன் நினச்சேன் ஆனால் அவனுடைய உண்மையான கேரக்டர் தெரிய வந்துருச்சு. கடையில் 6 மணிக்கு சேல் ஆரம்பிக்க போது நீ சீக்கிரமாக போனால் தான் உனக்கு நல்லதாக கிடைக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் தெரியுது, பட் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் அதில் உள்ள குறைகள்லாம் தெரியுது. ஜான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ப முடியாது, எப்போவுமே அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த வேலை கிடைக்கலனா என்ன, இதை விட எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. இந்த இடியம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். முடியலனா ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்க லெசனை பாருங்கள். அண்ட் இன்னையோட நம்மளுடைய 7 டேஸ் கோர்ஸ் முடியுது. நாளையிலேருந்து புதுசாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் புதுசான விஷயங்கள் நிறையா இருக்க போகுது அதுலேயும். ஸோ கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லாக்டவுன் போர் அடிக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம், அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் அப்டேட் பண்ணோன்னே ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.